கனமழை காரணமாக சென்னை வேளச்சேரி பகுதியில் தண்ணீர் தேங்கியிருக்கிறது. இது தொடர்பான தகவல்களை நம்முடைய செய்தியாளர் சுகன்யாவிடம் கேட்போம். சுகன்யா, வேளச்சேரியில் தேங்கியிருக்கக்கூடிய தண்ணீரை வெளியேற்றும் பணி தொடங்கப்பட்டிருக்கிறது. வசந்த், நம்ம வேளச்சேரி மேம்பாலத்தின் இடதுபுறத்தில் இருக்கக்கூடிய ராம்நகர், விஜயநகர் ஆகிய பகுதிகளில் நம்ம இப்போ நின்றுட்டு இருக்கோம். இந்த இடத்த நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் எந்த அளவுக்கு தண்ணீர் தேங்கி நின்றுட்டு இருக்கு அப்படிங்கிறது. இந்த பகுதியில வந்து விஜயநகர்ல அந்த அளவுக்கு தண்ணி இல்லை, ஓரளவுக்கு ஒரு 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 அடி அந்த அளவுக்கு தான் இருக்கு. ஆனா போக போக இந்த ராம்நகர் இரண்டாவது தெரு அப்படின்னு சொல்றாங்க. அந்த பகுதி முழுவதுமே நீங்க எந்த அளவுக்கு தண்ணீர் தேங்கி நிற்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ என்னுடைய உயரத்துக்கெல்லாம் நான் போனேன் அப்படின்னா கிட்டத்தட்ட கழுத்து வரைக்கும் தண்ணி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இந்த பகுதியில் இருக்கக்கூடியவங்க சொல்றாங்க. பெரும்பாலும் காலை நேரம் என்பதால் அதிக அளவில் மக்கள் இன்னும் வெளியில வரல. இந்த பகுதி முழுக்க முழுக்க இந்த 2015 வெள்ளம் டைம்ல எல்லாம் முழுக்க முழுக்க போட்ல மட்டும்தான் வந்து போயிட்டு வர முடியும், இல்ல போட் வழியாக மட்டும்தான் உள்ள இருந்த மக்களை வந்து ரெஸ்கியூ பண்ணி வெளியில கொண்டு வந்திருக்காங்க. இப்போ புயல் முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டதன் காரணமாக 2 நாட்களுக்கு முன்னதாகவே இப்ப நான் சொன்ன அந்த உள்ள போனா வர்ற அந்த ராம் நகர்ல இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய மக்கள், குறிப்பா கிரவுண்ட் ஃபுளோர்ல வசிக்கக்கூடிய மக்கள் அனைவரும் 2 நாட்களுக்கு முன்னதாகவே இடம்பெயர்ந்து தங்களுடைய உறவினர் வீடுகளுக்கோ அல்லது சேஃப்னு சொல்லப்படுற மற்ற பகுதிகளுக்கோ போயிட்டாங்க அப்படிங்கறதா இங்க இருக்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கிறது. நம்ம கூட இந்த பகுதியில இருக்கக்கூடிய ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். ஐயா சொல்லுங்க, இந்த பகுதியில எந்த அளவுக்கு தண்ணி தேங்கி நின்று இருக்குங்க? தண்ணி வந்து மோஸ்ட்லி இந்த பக்கம் தான் போனோம், அதனால் போகவும் உங்களுக்கு ரைஸ் ஆகும். வாட்ரு சர்க்கிள் வந்து வாட்ரு ரெயின் அதிகமாகச்சுன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ளோர் கவர் ஆகிற அளவுக்கு வரும் இங்கே ரெயின். உங்கள் வீடு இந்த பக்கம் இருக்கா? நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க? செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிறேன். நான் கடையில் ஒர்க் பண்ணுறேன். நான் பிவிசி டோர் கடையில், ஜெயந்தி என்டர்பிரைசஸ் கடையில் நான் ஒர்க் பண்ணுறேன். அதனால் வந்து பார்த்தேன் காலையில் என்ன எப்படி இருக்குது நிலவரம்னு. இங்கே வந்து தண்ணி அதிகமாக போகிறதுனால நான் அப்படியே ஸ்டாப் ஆகி நின்றுட்டு ரோட்டில் இருக்கிறத நான் பார்த்துட்டு இருக்கிறேன். கடையில தண்ணி வந்திருக்குங்களா? எந்த அளவுக்கு தண்ணி நிக்குது? வரைக்கும் ஏறிக்கிறது, அந்த படி ஸ்டெப் வரைக்கும் ஏறிக்கிறது. உள்ள இன்னும் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்னும் ஒரு 1 ஹவர் தொடர்ச்சி மழை பெஞ்சா கண்டிப்பா கடைக்குள்ள போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வசந்த், நீங்க கேட்டிருப்பீங்க இந்த பகுதியில எந்த அளவுக்கு தண்ணி தேங்கி நிக்குது அப்படின்னு. இந்த பகுதியில இருக்கக்கூடியவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க, இந்த பகுதி மக்கள் பொதுவாகவே வெள்ளத்திற்கு தங்களை தயார்படுத்தி கொண்டவர்களாகவே தெரிகிறார்கள். இந்த பகுதி முழுக்க முழுக்க அபார்ட்மெண்ட்ஸ், கிட்டத்தட்ட ஓரளவுக்கு மிடில் கிளாஸ் அண்ட் அப்பர் மிடில் கிளாஸ் வசிக்கக்கூடிய பகுதியாக இருக்கிறது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பொதுமக்கள் அவர்களாகவே மேற்கொண்டிருக்கிறார்கள். போதுமான உணவு, மருந்து, தண்ணீர் போன்ற அத்தியாவசியமான பொருட்களை தங்களுடன் வைத்து தயார் நிலையில் இருக்கிறார்கள். அதனால் இந்த பகுதியில் ஓரளவுக்கு அவர்களால் இந்த வெள்ளத்தை சமாளிக்க முடிகிறது. நீங்க பாத்துட்டு இருக்கக்கூடியது இந்த பால் போடுறவங்க வந்து பால் போட்டுட்டு இருக்காங்க. அவங்கதான் இப்போ இந்த பகுதியில உள்ள நுழைஞ்சு பால் போடுறதுக்கு மிகப்பெரிய ஒரு சிரமங்களை சந்தித்து இருக்கிறார்கள். வசந்த், மற்றபடி இந்த பகுதி என்பது வெள்ளத்திற்கு பொதுமக்கள் தயாராக நிலையில் இருக்கக்கூடிய பகுதியாகவே இருக்கிறது. வசந்த், முன்னெச்சரிக்கையோடு இருந்த காரணத்தினால் தரைத்தளத்தில் இருந்தவர்கள் தற்போது வெளியேறிவிட்டிருப்பதாகவே தெரிகிறது. இந்நிலையில் பால் விநியோகம் செய்பவர்கள் மட்டும் தற்போது தொடர்ந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். இருப்பினும் மக்களுக்கு தேவையான உணவு உள்ளிட்ட அத்தியாவசியங்கள் கிடைப்பதற்கான வழி ஏதாவது செய்யப்படுகிறதா? அவர்கள் வெளியில் வந்து வாங்குவதற்கான சூழல் இருக்கிறதா? இப்போதைக்கு இங்க சொல்லணும்னா வெளியில வந்து அவங்க வாங்கிட்டு போறதுக்கான சூழ்நிலை இல்ல. ஏர்லி மார்னிங் அப்படிங்கறதுனால இன்னும் எந்த வீடுகள்ல இருந்துமே மக்கள் வெளியில வர தொடங்கல. அதே போல இந்த பகுதியில தண்ணீரை வெளியேற்றுவதற்கோ அல்லது மற்றபடி இதர நடவடிக்கைகளுக்காகவோ இந்த பகுதியில வந்து மாநகராட்சியிலிருந்து எந்த விதமான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டதாக தெரியவில்லை. காவல்துறையினரோ தீயணைப்பு படையினரோ இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் யாரும் வரல அப்படிங்கிறது தான் நிதர்சனம். இந்த பகுதி வந்து பொதுவாகவே எப்போ ஒரு சின்னதா மழை பெஞ்சா கூட 2 அடி 3 அடி 4 அடி ரொம்ப அசால்ட்டா தண்ணி தேங்கக்கூடிய பகுதியாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் இங்க இருக்கக்கூடியவர்கள் சொல்கிறார்கள். இந்த பகுதியில பொதுமக்களின் நலன் கருதி விரைவாக முடிந்த அளவிற்கு தண்ணீரை இந்த பகுதியிலிருந்து அப்புறப்படுத்தக்கூடிய பணியை மாநகராட்சி நிர்வாகம் மேற்கொள்ள வேண்டும். ஏன்னா இப்ப இந்த பகுதியில எவ்வளவு தண்ணி தேங்கி நின்றுட்டு இருக்குன்னு இந்த வாகனம் வந்துட்டு இருக்கு, அதுல இருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து இந்த ஏரியாவோட ஸ்டார்டிங் பிளேஸ் தான் இது. இன்னும் போக போக அங்க உள்ள போனோம்னா 6 அடி வரைக்கும் 5 அடி வரைக்கும்லாம் தண்ணி தேங்கி நின்றுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இங்க இருக்கக்கூடியவங்க சொல்றாங்க. நம்மளாலே இன்னும் அந்த பகுதியை வந்து எட்ட முடியல. வசந்த், விரைவாக இந்த பகுதியில முடிஞ்ச அளவுக்கு தண்ணீரை அகற்றக்கூடிய வேலையை மாநகராட்சி நிர்வாகம் மேற்கொள்ள வேண்டும் என்பது இந்த பகுதி மக்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது.
நிவர் புயல் காரணமாக பல்வேறு இடங்களில் மழை பெய்து தாழ்வான பகுதிகளில் நீர் தேங்கியிருப்பதை பார்க்க முடிகிறது. நீரை வெளியேற்றும் பணி பல்வேறு இடங்களில் விரைவில் தொடங்கப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தகவல்கள் தந்தமைக்கு நன்றி சுகன்யா.